தெரியாமல் போட்டுட்டோமோ ஏமாந்துட்டோமோ அப்படின்னு இந்த 4 மாதத்தில் இந்த ஒயிட் கவுண்டர் டாப் அடுப்பு மேடை வெள்ளை கலரில் போட்டிருக்கோம்ல, ஸோ அதை பற்றி நான் எப்படி ஃபீல் பண்ணேன், இந்த 4 மாதத்தில் என்னுடைய அனுபவம் என்ன, இதோடைய விலை என்ன, இந்த மாதிரி அடுப்பு மேடை ஒயிட் கலராக பிளாக் கலராக எது சூஸ் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு உங்கள் கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். கிச்சன் டூர் அப்லோட் பண்ணதுலேருந்தே நிறைய குவஸ்டின்ஸ் இந்த ஒயிட் கவுண்டர் டாப் பற்றி கேட்டிருந்தீங்க. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தானே சொல்லணும், அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து மஞ்சள் கரை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூளை வந்து இந்த ஒயிட் கவுண்டர் டாப் மேலே சேர்த்துட்டு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணீரும் சேர்த்து லேசாக இந்த மாதிரி ரப் பண்ணிக்கிறேன். மஞ்சள் கரை போகுமா அப்படின்ட்டு நிறைய குவஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு 1/2 hour நான் வந்து விட்டு வைக்க போகிறேன். அதுக்கடையில் நம்ம மற்ற விவரங்களை பார்த்துடலாம். இப்போ கிச்சன் எப்படி தான் இருக்குது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தோணுச்சு, சரி உங்கள் கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும், ரொம்ப லேட் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். மேலே உள்ள பாத்திரம் டப்பா அது மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டஸ்ட்டு மாதிரி தூசி மாதிரி கரம் மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் அப்படியே இருக்குது. இப்போ உங்ககிட்ட அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை பற்றின விவரமும் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நார்மலாக இந்த மாதிரி சில தூசிகள் நம்ம டெய்லி குக்கிங்க்கே வரும்ல, ஸோ அந்த மாதிரி தூசிகள் தான் இது. அண்டு காலையில் காஃபி செய்யும் போது காஃபி டம்ளர் நம்ம வைக்கிறோம்ல, அந்த காஃபி கரைகள் கொஞ்சம் லேசாக படும்ல, அந்த மாதிரி டஸ்ட். இதை வந்து நேற்று நைட்டு டின்னர் முடிச்சுட்டு போகும்போது க்ளீன் பண்ணிட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்த ஒரு சின்ன சின்ன கடைகள் தான், கூடவே சின்ன சின்ன எறும்புகளும் உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நிறைய எறும்புகளும் போயிட்டுருக்கு. ஸோ கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது. ஆனால் நார்மலாகவே வந்து அடுப்புக்கு பக்கத்தில் சில கரைகள் நமக்கு படும், நம்ம காய்கறிகள் கட் பண்ணும்போது காஃபி டம்ளர் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய கரைகள் வந்து கண்டிப்பாக படும். ஸோ அதை நீங்கள் நார்மலாக ஒரு துணி வச்சு க்ளீன் பண்ணாவே மற்ற கவுண்டர் டாப்பில் எப்படி போகுதோ அதே மாதிரியே போயிடும். ஆனால் நம்ம நார்மலாக வந்து கறி துணி பிடி துணி அப்படின்ட்டு வீட்டில் வந்து திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பழைய துணி எடுத்து வச்சுட்டு. ஸோ அப்படி தான் நானும் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த கிச்சன் வந்த பிறகு அந்த மாதிரி பழைய துணியை திரும்ப திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணுறதுனால நம்ம எப்படி தான் அதை துவச்சி க்ளீனாக வச்சுருந்தாலுமே அதில் ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரீயூசபிள் டிஷ்யூ தான் வாங்கி வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து டெய்லி மாத்திரதாக இருந்தாலும் மாற்றிக்கலாம், அல்லது 2 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மாத்திரதாக இருந்தாலும் மாற்றிக்கலாம். இது ரீயூசபிள் தான், ஒரு முறை தொடச்சிட்டு நம்ம மறுபடியும் கழுவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டர்ட் ஆனதும் அதை நீங்கள் வாஷ் சோப்பு போட்டு கழுவணும் அப்படி இல்லாமல் இதை தூக்கி போட்டலாம். இது ரொம்ப சீப்பான பிரைஸ் தான் அமேசானில். நான் வீட்டுக்கு வந்து நான் 2 ரோல் வாங்கினேன், இந்த 4 மாதமாக இந்த 2 ரோலில் 1 ரோல் கூட எனக்கு இன்னும் முடியலை, ரொம்பவே நிறைய நாளுக்கு வருதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சீப்பான ஒன்று தான். ஸோ அதை நான் இப்போ வந்து க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதில் நார்மலாக வந்து கிச்சன் கவுண்டர் டாப் நான் க்ளீன் பண்ணும்போது அதில் தான் க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி நமக்கு 1 பீஸ் 2 பீஸ் நார்மலாக டிஷ்யூ மாதிரி தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி நார்மல் ரன்னிங் வாட்டரில் நினச்சிட்டு தொடச்சாவே மேலே உள்ள கரைகள் எல்லாமே போயிடும். டீ கரை, நம்ம காய்கறி கட் பண்ணும்போது ஏற்பட்ட கரைகள் எல்லாமே நார்மலாக வெறும் தண்ணீர்லையே போயிடுது. ஸோ இந்த ரீயூசபிள் டிஷ்யூ வச்சு நார்மலான தண்ணீரில் தான் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம குக் பண்ண முடிச்சதோ நம்ம இடையிடையே க்ளீன் பண்ணும்போதெல்லாம் பண்ணிக்கிறது. பட் டெய்லி ஒன்ஸ் அல்லது நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போகும்போது அல்லது ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படிங்கும் போது மட்டும் சும்மா ஒரு லிக்யூடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதுவுமே நான் யூடியூப்பில் பார்த்தது தான், டிஷ் சோப்பு, நம்ம விம் சோப்பு லிக்யூட் ஏதாவது இருக்கும்ல, ஸோ அது வினிகர் பெப்பர்மெண்ட் ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சில ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணேன். அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சின்ன சின்ன கரைகள் மாதிரி இந்த மாதிரி டீ கரையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா ஈஸியாகவே போயிடுது. பட் நார்மல் வெறும் தண்ணீர்லையே இது ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணுற மாதிரியான இந்த கவுண்டர் டாப் தான் இது. இந்த ஒயிட் கவுண்டர் டாப்புடைய நேம் வந்து நானோ ஒயிட் அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரானைட்னு சொல்கிறாங்க, அதாவது இயற்கையாக நம்ம கிரானைட் மார்பிள்லாம் இயற்கையாக நமக்கு கிடைக்கிறதுல அந்த மாதிரி இல்லாமல் இது ஆர்டிஃபிஷியல் அவங்களே ரெடி பண்ணுறாங்க. இதை வந்து சைனா மார்பிள்னு சில சொல்கிறாங்க. பட் இதோடைய நேம் வந்து நானோ ஒயிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் சில நம்பர்ஸ்லாம் சொல்லி வாங்குறாங்க, பட் அது தேவை கிடையாது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட ஒவ்வொரு வருஷமுமே கொஞ்சம் அடுத்தடுத்த லோடு வரும்போது கொஞ்சம் அப்கிரேடடாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ இப்போதைக்கு உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற நானோ ஒயிட் மார்பிள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், நல்லா தான் இருக்குது. பட் என்ன ஒன்று, இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஒரு ஸ்கொயர் ஃபிட்டே வந்து 485 ஆனது நான் வாங்கும்போது. நான் வாங்கி ஒரு 6 to 7 months இருக்கும் அப்போ வாங்கும்போது இந்த ப்ரைஸ் இருந்தது, இப்போ இன்னும் அதிகரிச்சிருக்கலாம் மேபி. அண்ட் இந்த பெப்பர்மெண்ட் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எருமெல்லாம் வராதுன்னு சொல்லி ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் நான் யூஸ் பண்ணேன். பட் அப்படி இருந்தும் வந்துட்டு தான் இருக்குது. இந்த வெயில் காலத்துக்கு வரதா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது கொஞ்சம் ஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கவுண்டர் டாப் வந்து 5x10 அப்படிங்கிற ஒரு சைஸில் தான் ஒரு ஸ்லாப் அப்படியே கிடைக்கும். உங்கள் கிச்சன் சைஸை பொறுத்து நீங்கள் உங்கள் கிச்சன் செய்கிறவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கள் கிச்சனுக்கு வந்து 1 கல் பத்தலை. ஸோ இன்னும் 1 கல் வாங்கினோன்னா ரொம்ப ஒரு பீஸே வந்து கிட்டத்தட்ட 30K கிட்டே வந்தது ஒரு ஸ்லாபே. ஸோ மறுபடியும் ஒரு 30K பெருசாக வாங்கணுமே அப்படின்ட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் வேறு ஒருத்தவங்க கிச்சன் செய்யும் போது யூஸ் பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட தனியாக பைசா கொடுத்து நான் வாங்கிக்கிட்டேன்.
ஸோ அதனால தான் இந்த சிங் சைடு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு ஒட்டு கொடுத்த மாதிரி இருக்கும், பட் ஓகேன்னு வச்சுட்டேன். ஏன்னா இன்னொரு ஸ்லாப் நம்ம தனியாக எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மறுபடியும் ஒரு 30K செலவு பண்ணணும். ஸோ இதுக்கே எனக்கு வந்து தனித்தனியாக நான் கொஞ்சம் வாங்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 45K எனக்கு ஆயிடுச்சு இந்த கவுண்டர் டாப்க்கு மட்டும் நான் செலவு பண்ணது. அண்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15K இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி தான். கண்டிப்பாக இது நார்மல் யூஸ்க்கு பர்சனல் யூஸ்க்கு செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு ஓகே, மணி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நீட் லுக்கில் இருந்தால் போதும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த நானோ ஒயிட் மார்பிள் நான் ரெஃபர் பண்ணுவேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, ஒரு நல்ல லுக் இருக்குது. இல்லை பட்ஜெட்குள்ளே செய்கிறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த கவுண்டர் டாப்க்கு மட்டும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 70K செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு தான், அதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ். பட் நிறைய பேர் கேட்டிங்க இந்த ஒயிட் கிரானைட் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, கஷ்டமாகவே தெரியல. நம்ம நார்மலாக பிளாக் கலரில் கிரானைட் நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட எவ்வளோ க்ளீன் பண்ணாலுமே க்ளீனாக இருக்கும், பட் ஏதோ ஒரு டல் அடித்த மாதிரி தான் கிச்சன் இருக்கும்ல. பட் இது அப்படி கிடையாது, கிச்சன் வந்து அவ்வளோ பாப்பப் ஆகிற மாதிரி ரொம்ப பிரைட்டாகவே இருக்குது எப்போதுமே. இன்னும் சொல்லப்போனால் நம்ம நிறைய சமையல் செஞ்சுட்டு திங்ஸ் எல்லாம் அங்கே அங்கே கொச கொசன் நிறைய இருந்தால் கூடவே கிச்சன் பார்க்க புதுசு மாதிரி ஒரு பளிச்சின லுக் இருக்குது. ஸோ நம்ம சுத்தம் பண்ணணும் அவசியமே, இல்லை சுத்தம் பண்ணாமல் டர்ட்டியாக இருந்தால் கூடவே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒயிட் கிச்சனில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த 4 நான் யூஸ் பண்ணதில் பெருசாக கரை எதுவுமே படியலை. பட் ஒரு விஷயம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேர்ன் ஆன மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியும் மாதிரி கரிஞ்சம் லேசாக சுட்ட மாதிரி இருக்கும்ல. ஸோ அது மட்டும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு, எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலுமே அது போகலை. அது என்ன, ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன் தான், சூடான பாத்திரம் சமைச்சிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே நம்ம டேரெக்டாக அடுப்புலேருந்து அப்படியே இறக்கி கீழே வச்சோன்னா லேசாக பேர்ன் ஆன மாதிரி ஆகுது. ஸோ அதை நான் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆனது. ஸ்டார்டிங்கில் நான் அப்படி வைக்கல, ஏன்னா நார்மலாக நம்ம சமைச்ச பாத்திரத்தை உடனே எடுத்து கவுண்டர் டாப் மேலே எந்த கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கிரானைட்டாவோ சிமெண்ட்லோ மண் அடுப்பாகவே இருந்தாலுமே நம்ம டேரெக்டாக அப்படியே வைக்க மாட்டோம், ஒரு கீழே கலவடை மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு தான் நம்ம வந்து பாத்திரத்தை இறக்கி வைப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நான் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இருந்தனால எனக்கு தெரியல, பட் ரீசெண்ட் டயத்தில் குக் பண்ணிவிட்டு அப்படியே அவசரமாக அடுப்புலேருந்து இறக்கி வைக்கும்போது அப்படியே டக்குன்னு அப்பயும் நான் கவனிக்கல, திரும்ப வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் 2-3 இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன கரைகள் மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் சூடான பாத்திரம் வைக்கும்போது இந்த மாதிரி பேர்ன் ஆன மாதிரி ஒரு இது கிடைக்குது அப்படின்ட்டு. இது மட்டும் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் எனக்கு ஆன ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். மற்றபடி கிச்சன் பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு, நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா எதுவுமே தெரியலை, அதுவுமே நான் சொல்லிக்கிறேன். தூரத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பேர்ன் ஆன கரைகளோ இல்லை சின்ன சின்ன கரைகள் இருந்தால் எதுவுமே தெரியாது, ரொம்ப பளிச்சுன்னு அந்த ஒயிட் மார்பிளுங்கிறனா ஒயிட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ காசு செலவு பண்ணி நம்ம போட்டாலுமே ஒர்த்தான ஒரு விஷயம் தான் நான் ஏன்னா அந்த காலத்துலேயே நம்ம பாட்டி அம்மா எல்லாருமே சொல்லி வச்சு சமைச்ச பாத்திரத்தை அப்படியே நம்ம பக்கத்தில் இறக்கி வைக்க மாட்டோம், ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் வைப்போம். ஸோ அது மாதிரி இதுக்கு பக்கத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி பக்கத்தில் அதுக்கு மேலே நீங்கள் இறக்கி வச்சிங்கன்னா இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம அவசரத்துக்கு சம்டைம்ஸ் வெளியில் வச்சா டக்குனு சூட்டோட இறக்கி வச்சா மட்டும் இந்த மாதிரி சின்ன பேர்ன் மாதிரி ஆன மாதிரி இருக்குது. அடுப்புலேருந்து டேரெக்டாக இறக்கி வைக்கும் போது மட்டும்தான் அந்த சூட்டை தான் இது தாங்கலை. மற்றபடி நம்ம அடுப்பில் சமைச்சிட்டு கவுண்டர் டாப்பில் ஒரு பாத்திரத்தையோ ஒரு ஹாட் பாக்ஸோ சர்விங் பிளேட் ஏதாவது வச்சு அதை நம்ம மாற்றுவோம்ல, அந்த மாதிரி சூடெல்லாம் தாங்குது காஃபி ஆற்றும் போது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அடுப்புலேருந்து அதில் எரிஞ்சிட்டு இருக்கும்போது டேரெக்டாக நம்ம அதே ஹீட்டில் தூக்கி டக்குனு கவுண்டர் டாப் மேலே வச்சோன்னா அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பேர்ன் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த 4 இது மட்டும் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் அவங்க சேல் பண்ணும் போதே இது வந்து கரப்படியாது சூடு தாங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க, பட் இந்த ப்ராப்ளம் அதில் இருக்குது, அதில் கண்டிப்பாக நம்ம யோசிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி ரெண்டு அடுப்பு சைடுமே அடுப்புக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சின்ன சின்ன கரை மாதிரி இருக்குது, அண்டு சிங்கிள் சைடுமே ஒரு சின்ன கரை இருக்குது. அது மட்டும் சின்ன டிசப்பாயின் மச்சாமா, ஏன் தான் வாங்கிட்டோமோ தெரியாமல் வாங்கிட்டோமோ ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சின்ன ஷாக் இருந்தது. இது ஒரு சின்ன விஷயம், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனது செய்யமாந்துட்டோமோ அப்படின்ட்டு, மற்றபடி ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு இந்த நானோ ஒயிட் மார்பிளில் எனக்கு. இப்போ பாருங்கள் இந்த மஞ்சள் கரை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட்டு தண்ணீர் நினச்சி சின்னதாக ஒரு தொட தொடச்சேன் ஃபுல்லாக போயிடுச்சு, லேசாக மங்களாக ஒரு கரை இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ மறுபடியும் அந்த தண்ணியில் அந்த மஞ்சள் ஆல்ரெடி உள்ள மஞ்சளை கழுவிட்டு மறுபடியும் தண்ணியில் தொடச்சாவே உங்களுக்கு க்ளீன் ஆயிடுது. இல்லை தான் லிக்யூட் சோப் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் தொடச்சாவே போதும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலேயே அந்த ஸ்டெயின் அப்படி நான் வச்சுருந்தேன் உங்களுக்கு மஞ்சள் கரை இருக்கிற மாதிரி. 1/2 hour அப்புறம் மேலே பார்க்கவே கொஞ்சம் கூட கரையே இல்லாமல் ரொம்ப சூப்பராகிச்சு. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ், மஞ்சள் கரைப்பட்டா என்ன பண்ணுறது, சமைக்கும் போது மஞ்சள் கரைப்படுமே குழம்பு கரைப்படுமே அப்படின்னாங்க. ஏன்னா டஃபஸ்ட்டு கரை அப்படின்னாவே கண்டிப்பாக மஞ்சள் கரை தான், இந்த ஒயிட்டில் படும்போது போகாது நம்ம பயப்படுவோம். ஸோ அதுவே போயிருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பாக எந்த கரையுமே போகாத கரை அப்படின்னு கிடையாது, ரொம்ப சூப்பராக போகுது. ஏன்னா அவ்வளோ ஷைனாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ மேலே படுற எந்த கரையாக இருந்தாலுமே போயிடுது. ஸோ 100% ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு எனக்கு இந்த நானோ ஒயிட் மார்பிள் போட்டதில். எனக்கு சின்ன இதுனா அந்த சூடான பாத்திரம் இருக்கும்போது பேர்ன் ஆன மாதிரி வருதுல்ல, ஸோ அது மட்டும் ஒரு சின்ன இது. ஸோ நான் 10 9.5 கண்டிப்பாக மார்க் கொடுப்பேன் இந்த நானோ ஒயிட் மார்பிளுக்கு.
ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒயிட் கிச்சன் வேணும், உங்களுக்கு ப்ரைஸ் பற்றி கவலை இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் பட்ஜெட்குள்ளே உங்களுக்கு வேணும் அப்படின்னா யோசிக்கணும், உங்கள் பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகுதா அப்படின்னு. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்டே உங்களுக்கு 485, 6 மந்த்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன். 5x10 அப்படிங்கிறதுனால 50 ஸ்கொயர் ஃபீட், ப்ளஸ் தனியாகவும் நான் ஒரு பாதி அளவுக்கு ஸ்லாப் வந்து தனியாக வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பட்ஜெட்குள்ளே உங்களுக்கு வந்ததுன்னா தாராளமாக வாங்கலாம். தவிர்த்து ஒயிட்லேயே உங்களுக்கு குவாட்ஸில் கூட கிடைக்குது, அது இந்தளவுக்கு பளிச்சின ஒரு மில்கி ஒயிட்டாக உங்களுக்கு அது இல்லை. அது வந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், வேறு மாதிரி கொஞ்சம் எல்லோ இஷாக இருக்குது, அதில் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த கலரில். அண்டு ஒயிட் டைல்ஸே உங்களுக்கு வந்து இதே மாதிரி கிடைக்குது. பட் டைல்ஸ் அப்படிங்கும்போது அதில் கரப்படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன சின்ன கீரல்கள் விழுந்தால் கரப்படியும் அந்த மாதிரியெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் கீரல்களோ இல்லை கரப்படிகிறதோ அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ மற்ற கல்ல மற்ற கவுண்டர் டாப் அடுப்பு மேடை கம்பேர் பண்ணும்போது இந்த கவுண்டர் டாப் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. இந்த கலர் இந்த ஒயிட்மே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடியும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கிச்சன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, அதாவது கிச்சன் டூர் போட்டதுலேருந்து நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஒயிட் கிச்சன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ரெசிபியில் அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.